டியர் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங் டு ஆல். டுடே சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்கு. நீங்கள் அடுத்து தான் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, இது மூலயமா தான் உங்களுடைய கரியரே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா ஹியூமனுடைய எஃபோர்ட்டு, ஹியூமனுடைய அவனுடைய இம்பார்ட்டன் என்ன, அவனுடைய ரோல் என்ன, அவனுடைய ஆக்ஷன் என்ன, அவனுடைய க்ரியேட்டிவிட்டி என்ன, அவனுடைய மூமெண்ட் என்ன, ஸோ ஆல் கெதர் நீங்கள் இந்த பாடத்து மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பிஸ்னஸை வந்து எப்படி டெவலப் பண்ணணும், ஹியூமன் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ரன் ஆகுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். அப்போது ஹியூமனுடைய எஃபோர்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் இந்த பாடத்தை வந்து நீங்கள் பாடமாக பார்க்காதீங்க. நீங்கள் வந்து இந்த பாடத்து மூலயமா நான் ஏதோ ஒன்று கற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒன்று நீங்கள் டெவலப் ஆகலாம். பாடத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு சப்ஜெக்டாக தான் தெரியும், ஆனால் அது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நான் இந்த சப்ஜெக்ட் மட்டும் சொல்லலை, எல்லா சப்ஜெக்டும் நான் சொல்கிறேன், எல்லா சிலபஸும் சொல்கிறேன். பாடத்தை பாடத்தையாக பார்க்காதீங்க, அது வந்து ப்ராக்டிக்கலாக பாருங்கள். லைஃப்பில் நம்ம ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் அந்த திங்கிங்கோடு, அந்த பாசிட்டிவ் மைண்டோடு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது யூ கேன் லீட் அண்ட் யூ கேன் ரைட், யூ கேன் ஸ்டார்ட் யுவர் லைஃப். ஓகேங்களா? சரி, இப்போது ஹியூமனுடைய ரிசோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, த ஹியூமன் ரிசோர்ஸஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இன் ஆர்கனைசேஷன். அதாவது எந்த ஒரு அமைப்பிற்கும் மனித வளமானது மிகவும் முக்கியமானதாக இது அமைகிறது. ஏன்னா த சக்சஸ் க்ரோத் அண்ட் டெவலப் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிபெண்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் தே ப்ராசஸ். அதாவது நிறுவனத்தினுடைய வெற்றி, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் ஆகியவை அவர்களுடைய கொண்டுள்ள பணிகளின் தரத்தை சார்ந்ததாக இது அமைகிறது. It is only through the human resources, all other resources are actively utilized, leading to the efficient and effective running of the establishment. அதாவது மனித வளத்தின் மூலம் மட்டுமே ஒரு நிறுவனத்தின் உள்ள மற்ற அனைத்து வளங்களையும் ஒருங்கிணைத்து செயல்திறன் மிக்க ஒரு ஆற்றல் வாய்ந்த நிறுவனத்தை ஏற்படுத்தி வழிநடத்த செயல் முடியும் என்பது தான் இந்த ஹியூமன் எஃபெக்ட் மூலமாக சொல்லப்படுகிறது. ஹியூமன் ரிசோர்ஸ் இது தான் சொல்ல வருது. அப்போ மனிதன் இல்லாமல் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா முடியாது. அப்போ ஹியூமனுடைய எஃபெக்ட் இருக்கணும், அவனுடைய முயற்சி இருக்கணும், அவனுடைய செயல்திறன் இருக்கணும், அங்கே க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், அங்கே இன்னோவேஷன்ஸ் இருக்கணும், அங்கே எல்லாமே வந்து புதுப்பிக்கக்கூடிய அளவில் அங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். நீங்கள் மிஷின்ஸ் வச்சு நான் ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒன்றும் செயல்பட முடியாது. மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியும், ஆனால் யார் ஆப்ரேட் பண்ணது? ஹியூமன் இருக்கணும்ல. அப்போ ஹியூமன் இல்லாமல் அங்கே செயல்படுத்த முடியுமா அந்த மிஷின்ஸை? முடியாது. அப்போ ஹியூமனுடைய எஃபர்ட் அங்கே இருக்கணும். அப்போ ஹியூமன் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆக முடியுமான்னா ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஓகேங்களா? அப்போ ஹியூமனுடைய இம்பார்ட்டன் என்ன, அவனுடைய ரோல் என்ன, அது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் மூலயமா நீங்கள் இன்னும் அந்த எஃபோர்ட்ஸ், அந்த ரோல்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ். இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. 2 மார்க்கில் அதை கேட்பாங்க, நீங்கள் நோட் பண்ணிச்சிங்க. வித் அன்வென்ட் advent of globalization, liberalization and privatization leading to advancement in information communication and technology found way for exhibiting the high level of innovation and creativity in human resources. அதாவது உலக மயமாதல், தாராள மயமாதல் மற்றும் தனியார் மயமாதல், இந்த கொள்கையின் வருகையால் தகவல் தொடர்பு இருக்குல்ல, இந்த தகவல் தொடர்பு, தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தினுடைய உயர்மட்ட புதுமைகள், புதுமைகள்னால் இனோவேஷன், இனோவேஷன்னா புதுமைகள், அண்டு க்ரியேட்டிவிட்டி படைப்பாற்றல்களை
தன்னகத்தை கொண்டுள்ளதாக இது சொல்லப்படுகிறது. இந்த கரண்ட் சிக்னரி அன்லஸ் த ஆர்கனைசேஷன்ஸ் ரெக்கார்ட் செலக்ட் அண்ட் யூட்டிலைஸ் ஹை குவாலிட்டி ஹியூமன் ரிசோர்சஸ் த சஸ்டைனபிலிட்டி ரிமைன்ஸ் இ குவாலிஃபிகேஷன் ரிமைன்ஸ் இ க்வெஸ்சன்ஸ் ரிமைன்ஸ் இ க்வெஸ்சன்ஸ் என்னன்னா, தற்போதைய சூழ்நிலையில் நிறுவனங்களுடைய ஆட்சேர்கள் தேர்ந்தெடுக்கப்படுதல் மற்றும் உயர்தரமான மனித வளத்தை வந்து பயன்படுத்தாத வரை மனிதனுடைய நிலைத்தன்மை என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்று தான் சொல்கிறாங்க. இதை பற்றி பீட்டர் எஃப் டக்கர் என்ன சொல்கிறாருன்னா, த அக்கார்டிங் டு பீட்டர் எஃப் டக்கர் மேன் ஆஃப் ஆல் ரிசோர்ஸஸ் அவைலபிள் டு ஹிம் கேன் க்ரோ அண்ட் டெவலப். அதாவது மனிதன் அவனுக்கு கிடைக்கும் எல்லா வளங்களையும் கொண்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அடைய முடியும் சொல்கிறாங்க. இது வந்து இம்பார்ட்டண்டானது, இதை வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாரு டக்கர் இது 1 மார்க்லையும் கேட்பாங்க. அதாவது மனிதன் அவனுக்கு கிடைக்கும் எல்லா வளங்களையும் கொண்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு காடு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த காட்டில் நம்ம தேவைகள் நிறைய இருக்குது. அப்போது தேவைகள் இருக்கும்போது அந்த இடத்துல காட்டில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி இருக்கும்போது பக்கத்தில் நம்மளுக்கு உணவுப் பொருட்கள்லாம் இருக்கும். அந்த உணவுப் பொருட்களை நம்ம அடையணும்னா என்ன பண்ணோம், ஒரு சின்ன ஒரு மிருகம் போகுது, அந்த டைமில் ரொம்ப பசி. அப்போ அந்த மிருகத்தை என்ன பண்ணணும், அடைக்கணும். அப்போ அந்த மிருகத்தை வேட்டையாடி நம்ம என்ன பண்ணலாம், அந்த மிருகத்தினுடைய வேட்டையாடி பிறகு அதனுடைய உணவுப் பொருளை நம்ம சாப்பிட்லாம். அப்படி தானே காட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போது மனிதனுக்கு எல்லா தேவைகளும் இருக்குது, எல்லா வளங்களும் இருக்குது. ஆனால் அந்த வளங்களை எப்படி பயன்படுத்துகிறான்னு தான் முக்கியம், கரெக்டல்லா? அப்போது அந்த வளங்களை வந்து மனிதன் வந்து எப்படி வளர்ச்சி அடையவும் அது மேம்பாடு செய்யவும் அது மூலிமா எப்படி டெவலப் ஆகவும் அவன் அங்கேருந்து கற்றுக்கிறான். ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எவரெஸ்ட் சிகரஸில் ஏறுறாங்கன்னா, அப்போ ஏறும்போது என்னாகுனா, அவங்களுடைய முயற்சி என்னென்னா, அவங்களுடைய குறிக்கோள் ஒன்று இருக்குது. அப்போ அடையணும்னு அவங்களுடைய எஃபோர்ட்டு, அவங்களுடைய செயல்திறன் எப்படி இருக்குது, அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்குது, அவங்களுடைய பிலியூனர்ஸ் அவங்கள எப்படி நம்புகிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்கள நம்பும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து தைரியமாக வந்து ஏறி வின் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹியூமனுடைய ரிசோர்ஸாக நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் மைக்கேல் ஜே ஜூசஸ் ஹியூமன் ரிசோர்ஸை பற்றி அவர் சொல்கிறாரு ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஓல் கன்சிடிங் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் இன்டர்டிபெண்டன்ட் அண்டு இன்டராக்டிங் சைக்காலஜிக்கல் சோசியாலஜிக்கல் அண்டு எத்திக்கல் கம்பவுண்டன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இவர் இதை பற்றி சொல்கிறாருன்னா, மனித வளம் என்பது ஒன்றோடு ஒன்று சார்புடைய மற்றும் உடலியல் சமூகியல் மற்றும் நெறிமுறை கருத்துக்களை வந்து இது உள்ளடக்கியதாக சொல்கிறாங்க. அப்போ இந்த பிசிக்காலாஜிக்கல் அதாவது உடலியல் சார்ந்த மற்றும் சோசியாலாஜிக்கல் சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து இது சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்போ இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டானது, இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதை படித்தாவே நீங்கள் போதும், 2 மார்க்கில் வந்து இதை படித்தாவே போதும், ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு க்வெஸ்சன்ஸ். ஸோ ஓகே, நம்ம அடுத்த சப்ஜெக்ட் நம்ம போவோம், அடுத்த சாப்டருக்கு அடுத்த டாபிக் போவோம்.